மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இரண்டாம் பருவத்தில் உள்ள கற்கண்டு பகுதியான மூவிடப் பெயர்கள் என்ற இலக்கண பகுதியை தான் பார்க்க இருக்கிறோம். இலக்கண பகுதிக்குள் செல்வோமா? மூவிடப் பெயர்கள் தன்மை, முன்னிலை, படர்க்கை என்ற மூன்று இடங்களை குறித்து வருவனவாகும். இந்த மூவிடப் பெயரை மான்விழி, கலையரசி என்ற இருவரின் உரையாடலை வைத்து விளக்கியுள்ளனர். அதை பார்ப்போமா? மான்விழி கேட்கிறா, அடடே கலையரசியா, ஆளே அடையாளம் தெரியலையே, இவ்வளவு நாளாக எங்கே இருந்தாய் என்று கலையரசியை பார்த்து மான்விழி கேட்கிறா. அதற்கு கலையரசி, நானும் கூட உன்னை பார்த்து நெடு நாளாகிவிட்டது, எங்கள் குடும்பத்துடன் மும்பையில் அல்லவா இருந்தோம், சென்ற வாரம்தான் என் தந்தைக்கு பணிமாற்றம் நம்ம ஊரிலேயே கிடைத்தது. மேற்கண்ட செய்தியை படித்தீர்களா? நீங்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டீர்கள் என்று பார்க்கலாமா? நீங்கள் படித்த செய்தி என்ன வடிவத்தில் உள்ளது? உரையாடல் வடிவம். நீங்கள் படித்த பகுதியில் பேசுபவர் யார், கேட்பவர் யார்? பேசுபவர் மான்விழி, கேட்பவர் கலையரசி. இருவரும் என்ன பேசுகிறார்கள்? இருவரும் நெடுநாள் கழித்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது குறித்து பேசிக்கொள்கின்றனர். சரியாக சொல்லிவிட்டீர்கள். ஆகவே நீங்கள் படித்த உரையாடலில் பேசுவோர், கேட்போர், பேசப்படும் பொருள் ஆகிய மூன்றும் அமைந்துள்ளன. இங்கு பேசுபவர் யார்? மான்விழி. அதனால் பேசுவோரை குறிக்கும் இடம் தன்மை. அடுத்ததாக கேட்பவர் யார்? கலையரசி. ஆதலால் கேட்போரை குறிக்கும் இடம் முன்னிலை. இருவரும் யாரோ ஒருவரை பற்றி அல்லது ஏதோ ஒரு செய்தியை பற்றி பேசுகின்றனர். ஆதலால் பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர்க்கை. சுருக்கமாக பார்த்தோம் என்றால் தன்னை குறிப்பது தன்மை, முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை. இவ்விருவரையும் தவிர மற்றவற்றை அல்லது மற்றவர்களை குறிப்பது படர்க்கை. ஒரு பெயர்ச்சொல்லை வேறொரு பெயர்ச்சொல்லால் குறிப்பது மாற்று பெயர்ச்சொல். இந்த மாற்று பெயர்ச்சொல்தான் இடம் நோக்கி தன்மை, முன்னிலை, படர்க்கை என மூவிடப் பெயர்களாக அமைகிறது. மூவிடப் பெயர்களை குறிக்கும் வார்த்தைகளை பார்ப்போம். தன்மையை குறிக்கும் வார்த்தைகள் நான், நாம், யான், யாம், நாங்கள், இவையெல்லாம் தன்மையை குறிக்கும் வார்த்தைகள். முன்னிலையை குறிக்கும் வார்த்தைகளை பார்ப்போமா? நீ, நீர், நீவீர், நீயிர், நீங்கள், இவையெல்லாம் முன்னிலையை குறிக்கும் வார்த்தைகள். படர்க்கையை குறிக்கும் வார்த்தைகளை பார்ப்போமா? அவன், அவள், அவர், அது, அவை, இவையெல்லாம் படர்க்கையை குறிக்கும் வார்த்தைகள். தற்போதைய வழக்கில் அவர் என்பது ஒருவரை குறிக்கிறது, அவர்கள் என்பது பலரை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு பார்த்தோம் என்றால் அவர் பேசினார், அவர்கள் பேசினார்கள், ஆனால், அது வந்தது, அவை வந்தன என்று இருப்பதை போல் அதுகள் வந்தது, அவைகள் வந்தன என்பன வழக்கில் இல்லை. அவை வலுவு சொற்களாக கூறப்படுகின்றன. மூவிட பெயர்களில் ஒருமையும் பன்மையும் உள்ள வார்த்தைகளை பற்றி பார்ப்போம். தன்மை, தன்மையை குறிக்கும் சொற்களை பார்ப்போமா? இவைகளில் எவை ஒருமை, எவை பன்மை என்று பார்ப்போம். தன்மையில் நான், யான், இவையெல்லாம் ஒருமையில் குறிக்கும் சொற்கள். அடுத்து பன்மையை குறிக்கும் சொற்கள் எவை என்றால் நாம்,
யாம், நாங்கள் இவையெல்லாம் பன்மையை குறிக்கும் சொற்கள். முன்னிலையில் ஒருமையை குறிக்கும் சொற்கள் நீ மட்டும், நீ அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் ஒருமையை குறிக்கும் சொல். அடுத்ததாக முன்னிலையில் பன்மையை குறிக்கும் சொல்லை பார்ப்போம். நீர், நீங்கள், நீவீர், நீயிர் இதெல்லாம் பன்மையை குறிக்கும் முன்னிலை சொற்கள். அடுத்ததாக படர்க்கையில் ஒருமை சொற்களை பார்ப்போம். அவன், அவள், அது இவையெல்லாம் படர்க்கையில் ஒருமை சொற்கள். படர்க்கையில் பன்மை சொற்கள் எவை என்றால் அவர், அவை இவையெல்லாம் படர்க்கையில் பன்மை சொற்கள். மாணவ மாணவிகளே, இந்த மூவிட பெயர்கள் என்ற இலக்கண பகுதியை ஒரு முறை வாசித்து பார்த்து நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நாம் அடுத்த பகுதியில் அடுத்த பாடத்தை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி மாணவ கண்மணிகளே.